எல்லோருக்கும் வணக்கம். வாழ வைக்கும் காதலுக்கு ஜே. இந்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி ஷேருடைய ரிசல்ட்ஸ் அவனையும் வாழ வைக்கல, நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டை பெருசாக வாழ வைக்கல அப்படின்னாலும் அவன் நம்மளை கெடுத்து விடல, நம்ம மார்க்கெட் பெருசாக கீழே இறங்கல. ஸோ ரிலையன்ஸினுடைய ரிசல்ட்டை வந்து மார்க்கெட் அக்செப்ட் பண்ணிக்கிடுச்சு. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்னுடைய ஃபுல் இயர் ரிசல்ட் எடுத்து பார்க்கும்போது நம்ம எந்திரிச்சு நின்று சல்யூட் இன் த ரைட் ஹேண்ட் ஆஃபீஸர் அப்படின்ற மாதிரி சல்யூட் பண்ணணும். 2013 4 லட்சம் கோடிக்கு பக்க அவன் சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தான், இப்ப எடுத்து பார்த்தோம்னா 9 லட்சம் கோடி. அதே மாதிரி 10 வருடங்களுக்கு முன்னாடி 20,000 கோடியை லாபம் பண்ணிக்கிட்டு இருந்தது, இப்ப 80,000 கோடிக்கு பக்கம் லாபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ரிலையன்ஸ் ஷேர்னுடைய ரிசல்ட் நம்மளை பெருசாக தூக்கி விடாதனால, ஒரு முக்கியமான கட்டத்தை தாண்டி போகாதனால, ஒருவேளை நம்மளுடைய ஷேர் மார்க்கெட் சைட்வேஸில் போகுமா அப்படின்னா போயிட்டு போகுது. அதை பற்றி நாங்கள் யாரும் பெருசாக கவலைப்படப்பட போகிறதில்ல அப்படின்ற மாதிரி பல இன்வெஸ்டர்கள் இருக்காங்க. ஏன்னா 3 மாசமாக இறங்கினா ஏறுவதும் ஏறினா இறங்குவதும் அவங்களுக்கு பழகிடுச்சு. ஸோ அப்போ ஏறி இங்கிருந்து மறுபடியும் கீழே வந்தாலும் சரி, எப்படி பார்த்தாலும் அவங்க முக்கியமான பாயிண்ட்டு கீழே உடைக்க மாட்டானோ அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு சின்ன நம்பிக்கை. இருங்கடி, எலெக்ஷன் ரிசல்ட் நெருங்கிட்டு இருக்கு, அது வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஒன்னா பெருசா மேல 1000-2000 பாயிண்ட் இல்லைன்னா பெருசா கீழே இறக்கி விடுற அப்படின்ற மாதிரி தான் மார்க்கெட் நினைச்சிட்டு இருக்கோம். இந்த சமயத்துல ரொம்ப முக்கியமான பிரேக்கிங் இன்ஃபர்மேஷன் என்ன இன்னைக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, எம்என்டம் ஃபினான்ஸ் அப்படின்ற ஷேர்ல ஒரு 4% கும்பா பாட்டு பாடினாதான் இன்னைக்கு பெரிய நியூஸ். என்ன காரணம்னா, இன்னைக்கு அவங்க அவங்களுடைய ரிசல்ட்டை கொடுத்துருக்கணும், ஆனால் அந்த ரிசல்ட்டை தள்ளி வச்சுட்டாங்க. என்ன காரணம்னா, ஒரு 150 கோடி பக்கம் நார்த் ஈஸ்ட்ல ஒரு பிரான்ச்ல ஏதோ ஒரு ஃப்ராடு நடந்திருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதனுடைய இம்பேக்ட் எல்லாம் வந்து அவங்களுடைய ஃபைனான்சியல் பர்ஃபார்மன்ஸில் வரும் இல்லையா, அதனால் அதை இன்றைக்கி வர வேண்டிய ரிசல்ட்டை ஒதுக்கி வச்சிருக்கிறதுனால மார்க்கெட் அதை ஒரு நெகட்டிவாக எடுத்துக்கிட்டு 4.5% கும்பா பாடி விட்டுருச்சு. ஷேர் மார்க்கெட்டில் ஒரு மிகப்பெரிய வரலாறு எழுதினவன் தான் இந்த ஏஸ்டர் டிஎம். 118 ரூபா ஒரு ஷேருக்கு டிவிடெண்ட் அப்படின்றது கொடுத்துருந்தாங்க அதனுடைய எலிஜிபிலிட்டி டேட் இன்றைக்கி. அதனால் இன்றைக்கி அந்த ஷேர் நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டில் பொதுவாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன டிவிடெண்ட் அமௌண்ட் வருதோ அந்த டிவிடெண்ட் அமௌண்ட்டுக்கு அன்னைக்கு தேதியில் ப்ரைஸ் அப்படின்றது அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகும். பெரும்பாலும் இப்படி தான் நடக்கும். அதுக்கப்புறம் ஒரு 10 நாள் கழிச்சோ 15 நாள் கழிச்சோ ஒரு 2-3 வருஷம் கழிச்சோ அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா மேலே வரும் பொழுது இந்த ஸ்டாக்கினுடைய விலை மறுபடியும் பழைய நிலைக்கு வரும். நீங்கள் பிபிசிஎல் அப்படின்ற ஒரு ஷேர் பார்த்துருப்பீங்க, அது ஆல்மோஸ்ட் 550 ரூபா ரேஞ்ச் இருக்கும்போது 50 ரூபா பெரிய டிவிடெண்ட் அப்படின்றது கொடுத்தான். அதுக்கப்புறம் அந்த ஸ்டாக்கினுடைய விலை 350 ரூபா வரைக்கும் போயிட்டு இப்போ மறுபடியும் மேலே வந்திருக்கான். அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாங்கின டிவிடெண்ட் எல்லாமே லாபகரமாக இருக்குது. ஸோ லாங் டேர்மில் மறுபடியும் இந்த ஸ்டாக் அவனுடைய பழைய விலையை தொடும் பொழுது வந்த டிவிடெண்டு லாபம் மேற்கொண்டு மேலே ஏறினது லாபம் அப்படின்ற மாதிரி ஆகும். நேற்று வரைக்கும் நிறைய பேர் வேண்டாம் வெறுப்பாக இந்த ஐடியா ஷேர் எஃபிஓக்கு அப்ளை பண்ணுறமே இது என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு தயவுசெய்து எனக்கு கொடுங்க கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி பல பேர் வேண்டிக்கிட்டு இருப்பாங்க. என்ன காரணம், இன்னைக்கு 11% மேலே ஏறியிருக்கான். ஏன் இந்த 11% மேலே ஏறியிருக்குன்னா, இந்த 18,000 கோடி பணத்தை புரட்டியிருக்காங்களே, அப்போ அந்த 18,000 கோடி வச்சு ஏதாவது ஒரு இந்த கம்பெனி நல்லது நடக்கும் இல்லையா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பில் இவ்வளோ பெரிய பணத்தை அசால்ட்டாக, நீ யார் சாமி, நீ எங்கிருந்தியா வந்த அப்படின்ற மாதிரி பாசிட்டிவாக மார்க்கெட் எடுத்து அதை 11% ஏற்றி விட்டுருச்சு. நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன், பெரிய ஷேர்ஸ் எல்லாம் வந்து பெரிய ஷாக் அடிச்சு கீழே இறங்குறாங்க, ரிசல்ட் சரியில்லை அப்படி இப்படின்னு இறங்கும் பொழுது அவங்க ஷாக்கை எவ்வளவு நாள் அப்சர்வ் பண்றாங்க. இதுக்கு முன்னாடி எல்டி அதாவது எல்என்டி அப்படின்ற ஷேர் இந்த மாதிரி ரிசல்ட் சரியில்லைன்னு இறக்கி விட்டாங்க, அடுத்த 1 மாசம் கழிச்சு பார்த்தா அவனுடைய பழைய ரேட் அப்படின்ற மாதிரி வந்துட்டான். ஸோ பர்சிஸ்டன்ஸ் வந்து நேற்று 8% இறங்கியிருக்கு, இன்னைக்கு போய் எடுத்து பார்த்தா ஃபிளாட்டா இருக்கு. அப்போ 2-3 மாசம் கழிச்சு பார்க்கும்பொழுது அவன் நேற்று என்ன ரேட் இருந்தானோ அந்த ரேட்டை திரும்பி பிடிப்பானா, மறுபடியும் 4000 ரூபா வருவானா அப்படின்ற கேள்வி வருது. அப்படி வந்துருச்சுன்னா இந்த பர்சிஸ்டன்ஸ் ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு 3 மாசம் கழிச்சு ஏதோ ஒரு 8% கிடைச்சதுன்னா கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கும். ரெண்டுல இந்த இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல ரொம்ப காலமா நியூஸ் வராமல் இருந்தது. இவன்லாம் நல்ல மிகப்பெரிய ரேலி, 40 ரூபாயிலிருந்து அவன் பாட்டுக்கு பணத்தை டபுள் பண்ணி விட்டா 2-3 மாசத்துல. எப்ப, இந்த 2024 ஸ்டார்டிங்ல இருந்து. அதுக்கப்புறம் இந்த கம்பெனி வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கு. இந்த சமயத்துல இதுக்கு எதுவும் நியூஸ் வராமல் இருந்தது. இன்னைக்கு நான் ஒரு நியூஸ் என்ன படிச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க பணம் ரைஸ் பண்ண போகிறதுக்கு உண்டான நியூஸ் அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. ஸோ இதை ஒரு பாசிட்டிவாக எடுத்து இந்த ஐஓபி பழையபடி அவனுடைய பழைய ரேட்டான 80 ரூபா வந்துட்டா ரொம்ப சந்தோஷம்தான். அது ஏன் மேலே வரணும்னு நம்ம ஆசைப்படுறோம்னா, இந்த பிஎஸ்பி ப்ராஜெக்ட்ஸ்னு ஒரு ஷேர், அது இன்னைக்கு காலையில் 3% ப்ளஸில் இருந்தால் இப்போ 2% இருக்கான்.
இவன் ஏன் பிளஸ்ல இருக்கான்னா, இவங்களும் வந்து ஒரு 244 கோடிக்கு பக்கம் ரைஸ் பண்ண போறாங்க பணம் அப்படின்ற நியூஸ் வந்தோடனே இவனுக்கு காலையில பிளஸ் 3% இருந்தான். ஸோ அதே மாதிரி பொதுவாகவே பணம் ரைஸ் பண்ண போறாங்க பாருங்க, அந்த ஐடியாஸே 11% ஏறிட்டா பாத்தீங்களா. ஸோ பொதுவாகவே பணம் ரைஸ் பண்றாங்க அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் தான். ஸோ இந்த ஐஓபி இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் இது ஒரு சாக்கா வச்சுக்கிட்டு ஒரு 70-80 ரூபா இன்னொரு 3 மாசத்துல வந்ததுன்னா கூட ஒரு சந்தோஷம் தான். இன்னைக்கு மீடியாக்களை பார்த்து படிச்சுட்டு இருக்கும்போது ஏதாவது வால்டிலிட்டியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி நான் பார்த்ததுல டாடா கன்சியூமர், எஸ்பிஐ, அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் ஷேர்ஸ் பார்த்துக்கிட்டு இருந்தேன். 3 ஷேர் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இதுல எது உருப்படாமல் போகும், எதெல்லாம் மேல வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். நெட்வொர்க் 18 அப்படின்ற ஒரு ஷேர் பார்த்துட்டு இருக்க போகல. அவன் வந்து இதுக்கு முன்னாடி 130 ரூபா ரேஞ்ச் எல்லாம் போனான், இப்ப 88 ரூபாயில் இருக்கான். ஒரு மாதிரி ப்ரைஸ் கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்கு. ஒருவேளை கொஞ்சம் மொமெண்டம் காமிச்சு அவன் பழையபடி ஒரு 130 ரூபா வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நெட்வொர்க் 18. ஸோ தற்சமயத்துக்கு அவனுடைய வீழ்ச்சி என்பதை தடை பண்ணி நிறுத்தி வச்சிருக்கான். 6 மாசமா கீழே விழுந்தவனை அவனுடைய ப்ரைஸை வந்து தடுத்து நிறுத்தியிருக்காங்க. ஸோ இங்கே சப்போர்ட் எடுத்து இன்னொரு 3 மாசம் நம்ம கழிச்சு பார்க்கும்பொழுது ஒரு 120 ரூபா வந்துன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த போரோசில் ரினியபிள்ஸ் அப்படின்ற ஷேரும் இன்னைக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் மொமெண்டம் எடுத்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இதே மாதிரி தான் ஒரு காலத்தில் இவன் என்ன பண்ணால் ஒரு மொமெண்டம் அப்படின்றது எடுத்தான். எடுத்ததுக்கப்புறம் பார்த்தா 425 ரூபாயிலிருந்து ஆல்மோஸ்ட் 700 ரூபா வரைக்கும் போனான். இப்ப என்ன நடக்குது சமீபத்தில் இந்த 2-3 வாரம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஒரு சின்ன மொமெண்டம் அப்படின்றது எடுத்திருக்கான். தயவு செய்து மேல நீ ஒரு 750 ரூபா வண்டினா இந்த பேட்டர்னுக்கு ஒரு மரியாதை அப்படின்றத நம்ம வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். அடங்கவே மாட்டேங்குது நண்பர்களே, சில டாடா குரூப் ஷேர்ஸ் எல்லாம் நல்லா வாழ்றாயா அப்படின்ற மாதிரி. இந்த தேஜஸ் நெட் எல்லாம் பாருங்க, அவன் இன்னைக்கு அடங்கல, இன்னைக்கு 20% மேல ஏறி இருக்கான். இந்த டிடிஎம் ஒரு ஷேர் குரூப்ல டூப்பா இல்ல என்ன அப்படின்றது பார்க்க வேண்டியதா இருக்கு. இதுவும் ஒரு டாடா குரூப் ஷேர் தான். இந்த டிடிஎம்எல் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கணும், ஆல்மோஸ்ட் ஒரு 90 ரூபா ரேஞ்சில் இதுக்கு முன்னாடி சப்போர்ட் எடுத்திருக்கணும். எப்போ போன வருஷம் டிசம்பர் மாதம் அப்போ சப்போர்ட் எடுக்காமல் பள்ள காட்டிட்டு கீழே இறங்கிட்டான். கீழே இறங்கினதுக்கப்புறம் தொடர்ந்து வீழ்ச்சி அடைஞ்சு ஒரு 30-40 ரூபா போகாமல் ஒரு 80 ரூபாயிலிருந்து திரும்பி மேலே வர மாதிரி காட்டுறான். ஸோ இந்த வாரத்தில் கொஞ்சம் மொமெண்டம் அப்படின்றது காட்டுறான். இவனு தான் சும்மாவே ஆடுறாங்களே. ஸோ அப்போ டிடிஎம்எல் இங்கிருந்து ஒரு 100 ரூபா 200 ரூபா போகுமா அப்படின்னா, அந்த டாடா குரூப்னுடைய மொமெண்டம் தான் இதுக்கு ஹெல்ப் பண்ணுதே ஒழிஞ்சு அதனுடைய பேக்ரவுண்டில் ஒரு விஷயம் இல்லை. இன்னுமே அது ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனியாக தான் இருக்குது. 1000 கோடி வரிசையை கும்பாப்பாடி விட்டே தான் இருக்காங்க. ஐடியா அப்படின்ற டெலிகாம் கம்பெனி 11% ஏறிச்சு. ஐடியானாலேயே 18000 கோடி புரட்ட முடியுதுன்னா, அப்போ இந்த டாடா குரூப் டிடிஎம்எல்னால ஒரு 40000 கோடி புரட்ட முடியாதா? ஐடியாவுடைய சேல்ஸ் இந்த அளவுக்கு இல்லைனாலும் இதனுடைய சேல்ஸ் ஓரளவுக்கு சுமாரா இருக்கு. அப்ப இதனால ஒரு 4000 கோடியாவது புரட்ட முடியாமையா போயிடும். ஆனா கடைசிக்கு ஒரு 400 கோடியாவது என்னைக்காவது இந்த கம்பெனி திவாலாக கூடிய சமயத்துல புரட்ட முடியாமையா போயிடும். ஸோ அது போன்ற செய்திகள் வரும்பொழுது மேபி இந்த டிடிஎம்எல் அப்படின்றது மேல் நோக்கி வரலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. இது போன்ற கும்பா குட்டி ஷேர்கள்லாம் என்ன பொறுத்த வரைக்கும் ஒருத்தருடைய போர்ட்போலியோல யாராவது ஆட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா 2% மேலே ஆட் பண்ணி வச்சிருக்காங்கன்னா அது என்னை பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் தான். ஏன்னா ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 60% அப்படின்றது லார்ஜ் கேப்பில் இருந்தால் சேஃப்டி, அப்புறம் ஒரு 20% மிட் கேப் அப்படின்னு போய்கிட்டே இருக்காங்க. அப்படி பண்ணும்பொழுது ஒரு போர்ட்ஃபோலியோவை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்பொழுது இது போன்ற ஸ்டாக்கெல்லாம் வந்து ஒரு 2% மேலே இல்லாமல் இருந்ததுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. நண்பர்களே, இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஷேர்களுடைய ரிசல்ட் அப்படின்றது வருது. அடே டாடா எல்சி, நான் தேஜாஸ் நெட்டை ரிஜெக்ட் பண்ணிட்டு உன்னை எடுத்திருக்கேன், அந்த கட்டசிக்காக ஒரு 10% ஏரியா அப்படின்ற மாதிரி தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ இப்போ இருக்கக்கூடிய இந்த ஸ்டாக்குகளில் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நல்லா பெரிய லெவலில் மூவ்மெண்ட் காட்டக்கூடியது அப்படின்றது என்னுடைய கருத்து. என்னென்னா டாடா எல்சி, அதே மாதிரி எம்சிஎக்ஸ், இந்த 361 மேம் போன்ற ஸ்டாக்குகள் மேபி ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஒரு அளவுக்கு வால்டிட்டி மேலேயோ கீழேயோ இருக்கலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. நாளைக்கு நடக்குதா இல்லையா அப்படின்றது பார்ப்போம். எஸ்சிஐன்னு ஒரு ஷேர் ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தேன், இன்னைக்கு 4% ஏறியிருக்கான், கொஞ்சம் மொமெண்டம் காட்டுறான். ஸோ இந்த ஷேர் யாராவது வச்சிருக்கீங்களான்னு தெரியப்படுத்துங்க. தற்சமயத்துக்கு இந்த ஷேர்னுடைய மூமெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனுடைய ட்ரெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, லேசாக சப்போர்ட் எடுக்கிற மாதிரி காட்டுறான். இந்த சப்போர்ட் வேலை செஞ்சு அவன் 234 வந்தாலும் சந்தோஷம்தான், 260 ரூபா வந்தாலும் சந்தோஷம்தான். உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் யாராவது 10th படிக்கிற பையனை பார்த்து என்னப்பா ரிசல்ட் எவ்வளோ வருது, மேக்ஸில் 100 எடுத்துட்டியான்னு கேட்டிங்கன்னா, உடனே அவன் மனசில் என்ன நினைப்பான், இன்னிலிருந்து இவன் நம்மளோட எனிமி, இவகிட்ட நம்ம இனி பேச்சுவார்த்தை வச்சுக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் நான் நினைப்பான். அது மாதிரி என்னுடைய எனிமி இந்த ஷேர் மார்க்கெட்லேருந்து இந்த தேஜாஸ் நெட்வொர்க் தான். நான் எடுக்காதனாலேயே இவன் 2 நாளில் ஏங்க இவன் என்னங்க 2 நாளில் 40% ஏறிட்டானுங்க, ஓட்ட மெடிக்கல் மிராக்கல் அப்படின்ற மாதிரி 40% ஏறிட்டு இருக்கான். ஸோ இந்த தேஜாஸ் நெட்வொர்க் யாராவது வாங்கி வச்சிருந்து லாபம் பண்ணியிருந்தீங்கன்னா
வாழ்த்துக்கள் நண்பர்களே. ஐநாக்ஸ் விண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ஷேர் ஒன்று பார்த்துட்டு இருந்தா அவன் இன்னைக்கு கொஞ்சம் மேல் நோக்கி ஏறி வர்றான். என்ன காரணம்னா அவன் போனஸ் ஷேர் கொடுக்குற மாதிரி ஒரு நியூஸ் வருது. இது வந்து சுவிட்சர்லாந்துக்கு போட்டியாளரான கம்பெனி தான். ஸோ தற்சமயத்துக்கு நல்ல ஒரு ஹைல வரும்போது இந்த நியூஸ் வந்துருக்கு. ஆனா பாவிகளா நியூஸை வேஸ்ட் பண்ணிட்டீங்களே அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்துருக்கு. இதுவே அந்த நியூஸ் கீழே இருக்கும்போது வந்திருந்ததுன்னா அழகா 1+1=2 அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இந்த இடத்துல வாங்கி பார்த்துருப்பாங்க. பட் ஒரு நல்ல நியூஸை கெட்ட இடத்துல கொடுத்து காலையில் பாசிட்டிவ் இருந்த ஸ்டாக் இப்போ கொஞ்சம் கீழே இறக்கி விட்டாங்க பாவம். இதெல்லாம் ரொம்ப தவறுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கார்பரேட் ஆக்ஷன் வெளியிடும் பொழுது அவங்க கம்பெனியினுடைய டேட்டா மட்டும் கணக்கிடாமல் தயவுசெய்து மார்க்கெட்டை கண்ணை திறந்து பார்த்து ஒரு நல்ல அருமையான நியூஸ் இந்த இடத்துல கொடுக்கலாமா அப்படின்றத யோசிச்சு கொடுத்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். 592 ரூபா நேற்று க்ளோசிங், இன்னைக்கு காலையில் 640 ரூபா வரைக்கும் போயிட்டு ஒரு ஷேருக்கு 40 ரூபா இறங்கியிருக்கா பெரிய கும்பா. நண்பர்களே, நிறைய நல்ல நல்ல ஷேர்கள் வந்து டிவிடெண்டே கொடுக்கறது இல்லை. கொடுக்குற மாதிரி இருந்தாலும் 1000 ரூபா ஷேருக்கு 1 ரூபா 2 ரூபான்னு கொடுக்குறாங்க. இந்த ஹூட்டாமாக்கி இந்தியா அப்படின்ற ஒரு ஷேர் பார்த்துட்டு இருந்தேன். யாருப்பா நீ அப்படின்னு பார்த்துட்டு இருந்தாங்க. அது 5 ரூபா டிவிடெண்ட் கொடுக்குறாங்கன்ற ஒரு நியூஸ் வந்தது. 347 ரூபா ஷேர், ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு 1% மேலே டிவிடெண்ட். ஸோ இந்த ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு டீசென்டான டிவிடெண்டாக தான் நான் பார்க்குறேன். நண்பர்களே, டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய ஸ்டாக்குகளுடைய வேலையே என்னென்னா அவன் டிவிடெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் இறங்குவான், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறி வருவான், அப்புறம் மறுபடியும் டிவிடெண்ட் கொடுப்பான், அப்புறம் மறுபடி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே இறங்கி வருவான். இந்த மாதிரியே தான் ஆடிட்டுருப்பாங்க. திடீர்னு நினைக்க ஒரு நாள் மேலே போயிடுவானு. ஆனால் பாவி தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் ஷேர் ப்ரைஸ் இன்றைக்கி ஒன்றுமே மூவ்மெண்ட் இல்லை. இந்த தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்கோட தான் ரிசல்ட் கொடுத்தா ஹட்சன் அக்ரோ, அவன் இன்றைக்கி ரிசல்ட்டை வச்சு 11% ஏறிட்டான். இந்த தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் ஷேர் மேலே நான் வழி மேலே விழி வச்சு காத்திருக்கேன். இவன் 10% இன்னைக்கு வெடிச்சு செதறியிருப்பா அப்படின்ட்டு அவன் வெடிச்சு செதறினது வெறும் 1 ரூபா. அந்த 1 ரூபாயை நீ ஏப்பா கஷ்டப்பட்டு ஏறின, டீன்டி படுத்திருந்தீங்கன்னா நாங்கள் எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்போம். நண்பர்களே, இந்த பிஜிஆர் எனர்ஜி அப்படின்னு ஒரு ஷேர் ஒருத்தர் வந்து வாங்கி மாட்டிக்கிட்டேன், அதை பற்றி ஏதாவது நியூஸ் வந்ததுன்னா அப்டேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த நண்பருக்கு ஒரு துன்பு செய்தி தான் வருது. அதாவது ஒரு பேங்க் ஒன்று இருக்கு. எந்த பேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனியன் பேங்க். யூனியன் பேங்க் என்ன சொல்கிறாங்க, இந்த பிஜிஆர்னுடைய கடன்களை, அதாவது நான் பெர்ஃபார்மிங் அசெட்டாக கொண்டு போகிறாங்க. எத்தனை கோடி அப்படின்னா 188 கோடி. ஸோ இது வந்து ஒரு பேட் நியூஸாக தான் எடுக்கப்படுகிறது. பாவம், இந்த பிஜிஆர் எனர்ஜி சிஸ்டம்ஸ்லாம் எத்தனை பேர் மாட்டினான்னு தெரில. சமீபத்தில் இதெல்லாம் 120 ரூபா வரைக்கும் இருந்த ஷேர் இப்போ வெறும் 40 ரூபாயில் போயிட்டுருக்கு. இவன்லாம் எதுக்கு மேலே ஏறி வந்தானே தெரில. ஷேர் மார்க்கெட் ஏறும்போது எல்லாம் கண்ணை மூடிட்டு பணத்தை போட்டுருவாங்க போல. இது ஒரு நஷ்டமான கம்பெனி. இதில் யார் முதல்ல ஓடி வந்தது வெளியே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொமோட்டர் தான். ப்ரொமோட்டர் யாரோ ஒருத்தர், சசிகலா ரகுபதின்னு ஒருத்தர், 23% 24% அவருடைய பேரையே காணும். சரி, அவர் இல்லை பப்ளிக்கில் போயிருக்கு அவருடைய பேர் அப்படின்னு பார்த்தா பப்ளிக்கில் இல்லை. ஸோ அந்த 23% யார் வாங்கியிருக்கா, அதாவது 75% ஹோல்டிங் 51% மாறிடுச்சு. சரி, ஃபைன், ஓகே. பட் அந்த 23% யார் இப்போ வாங்கிக்கிட்டாங்கன்னா அது ஏதோ பப்ளிக் தான் வாங்கியிருக்காங்க. நம்ம நண்பர் மாதிரி பல பேர் வாங்கியிருப்பாங்க போல. எனிவே, இந்த ஷேருக்கு இது மேலே ஏறி வந்ததுனா தான் பாவம் அந்த நண்பர் கொஞ்சம் மனத்துக்கு உதவியாக இருக்கும். இல்லைன்னா அது ஒரு கும்பா குட்டி தான். நண்பர்களே, அதானி குரூப்பில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், இனிமேல் வரக்கூடிய வாரங்களில் அந்த குரூப் கம்பெனி நிறையா இருக்குது, அதில் ஒவ்வொன்றா ரிசல்ட் விடுவாங்க. அதெல்லாம் நல்லபடிக்கு இருந்ததுன்னா அதானி குரூப்புக்கு கொஞ்சம் உதவிகரமாக இருக்கும், இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இப்போ ரிலையன்ஸினுடைய ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஓகே, மார்க்கெட் அக்செப்ட் பண்ணிடுச்சு. கொஞ்சம் பெருசாக முன்ன பின்ன இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. HDFC பேங்க்னுடைய ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிடுச்சு, அது ஒன்றும் பெருசாக முன்ன பின்னும் இல்லை. டாடா குரூப்னுடைய ரிசல்ட்ஸை வந்து சூப்பராக பாராட்டுது மார்க்கெட். தேஜாஸ் நெட்ஒர்க்லாம் பாருங்கள் எந்த எகிரி எகிரி இருக்கான். ரேலிஸ் இந்தியாவுடைய ரிசல்ட் சரியில்லைனாலும் அவனை ரொம்ப ரொம்ப பெருசாக அடிச்சு உள்ள. அப்போ இந்த அதானி குரூப்பை வந்து மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சரி நண்பர்களே, இன்றைய தகவலில் உங்களுக்கு உதவியிருந்தேன்னா எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.